இது வரைக்கும் எங்க பிரிட்டன் தமிழ்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே எங்க சேனல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க புதிய தலைமைச் செயலக வழக்கு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அதிரடி மாற்றம் புதிய தலைமைச் செயலகம் கட்டிடத்தில் முறைகேடு என கூறப்படும் புகாரை இனி லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது புதிய தலைமைச் செயலக கட்டிட முறைகேடு புகாரை விசாரித்து வந்த நீதிபதி ரகுபதி கமிஷன் அண்மையில் கலைக்கப்பட்டது தலைமைச் செயலகம் கட்டுமானம் தொடர்பாக நடைபெற்ற முறைகேடு புகார் குறித்து இனி புதிதாக எந்தவித கமிஷனும் அமைக்கப்பட மாட்டாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் உறுதியளித்துள்ளார் மேலும் ஓய்வு பெற்ற நீதிபதி ரகுபதி கமிஷன் மூலமாக திரட்டப்பட்ட ஆதாரங்கள் அனைத்தும் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு திமுக ஆட்சியின் போது சென்னை ஓமாந்தூரர் அரசனர் தோட்டத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்ட முடிவு செய்யப்பட்டது இந்த தலைமைச் செயலகம் கட்டப்பட்ட போது முறைகேடுகள் நடந்ததாக கூறி ஓய்வு பெற்ற நீதிபதி ரகுபதி கமிஷன் அமைக்கப்பட்டது இந்நிலையில் புதிய தலைமைச் செயலக கட்டிட முறைகேடு புகாரை விசாரித்து வந்த நீதிபதி ரகுபதி கமிஷன் அண்மையில் உயர்நீதிமன்றத்தால் கலைக்கப்பட்டது இது தொடர்பான வழக்கு இன்று உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அனைத்து ஆதாரங்களையும் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் இது தொடர்பாக அவர்களே இந்த வழக்கை விசாரிப்பார்கள் என்றும் அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்தார் இந்நிலையில் நாளை விரிவாக உத்தரவு பிறப்பிப்பதாக தெரிவித்து நாளை தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி